ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம். நான் சாப்டர் 8 உங்களுக்கு நான் நிறைய நிறைய க்வெஷ்சன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ 8.1 ஃபஸ்ட்டு ஸ்டெம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் தேர்ட் சம்மும் இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன சம்னா, ஃபோர்த்து சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம்மில் க்வெஷ்சன் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஃபோர்த்து சம்மில் எடுத்தோடனே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நம்பர் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 60 பேஜஸ் வந்து நம்ம கணக்கு கிடையாது. 8 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 8ங்கிறது ஒரு நம்பர், இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. 60 பேஜஸ்ங்கிறது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறது, அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 32, 35 ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம ரெண்டு டைப்பாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, ஒரே ஒரு சைட் மட்டும் கொடுத்துட்டு அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறது. எப்படின்னா இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒன்று மட்டும். செகண்ட் டைப் என்னென்னா, இதுக்கு கீழே இன்னொரு நம்பர் கொடுப்பாங்களா, அது வந்து செகண்ட் டைப். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்களா, அது வந்து செகண்ட் டைப். அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப்புக்கு நம்ம எப்படி பாக்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் டைப் போடும்போது நான் அதுக்கான பாக்ஸ்க்கும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸில் சொல்கிற மாதிரி பார்க்குறேன். 32, 35 ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ் பார்க்கு ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற சம்மு தான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸு. பை என்னங்கிறது வந்து மொத்தம் 8 நம்பர்னு கொடுத்துருக்குறாங்களா, அந்த 8 நம்பர் தான் வந்து என். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்ன, 32 + 35 + 37 + 30 + 33 + 36 + 35. இந்த நம்பர்லாம் எங்கேருந்து போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க க்வெஷ்சன்லேருந்து எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அதுதான் சம்மேஷன் பை என்னன்னு இருக்குது. என்னென்னா என்ன, 8 நம்பர்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து 275 வருது, டிவைடட் பை 8. இது நமக்கு டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, நீங்களே டிவைட் பண்ணி பாருங்கள். 8 3 = 24 வருமா, 25 26 27 35. நான் உங்களுக்கு இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிட்டேன் ஆன்சர். ரெண்டுத்தையும் கட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 34.3. அதை தான் நம்ம எக்ஸ் பார்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் பார் என்ன, 34.3. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே சைடில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா இது ஃபஸ்ட்டு மெத்தட்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு மெத்தட்க்கு எப்படி பாக்ஸ் போடலாம், ஒரே சைடு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பாக்ஸ் போடலாம்னா, நான் உங்களுக்கு இங்கே போட்டே வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் நான் எக்ஸெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, சாரி, இந்த மாதிரி ஒரே வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்னு எடுத்துக்கலாம், அப்புறம் டின்னு எடுத்துக்கலாம், அப்புறம் டி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரே வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இது ரெண்டு வேல்யூ நான் சொல்ல வரது புரியுதுங்களா. ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது செகண்ட் டைப் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. இது என்னென்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம ஒரே வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸு, டி, டி ஸ்கொயர், அவ்வளோதான் பாக்ஸே நம்ம போட போகிறோம். டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பில் டிக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த எக்ஸ் பார் தான். அப்போ எக்ஸ் பார்னா என்ன, இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என்னன்னு கண்டுபிடிச்சோம், 34.3 கண்டுபிடிச்சோம். அதை நீங்கள் போட்டு காமிச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், புரியுதுங்களா. இது வரைக்கும் ஒரு சில வேல்யூவில் வந்து டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுப்போம், அசியூம்டு மின்னு எடுப்போம். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த சமில் சொல்கிற ஆன்சர் வரும்போது எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் க்வெஷ்சனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். எங்கேயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், 32, 35 இருக்குங்களா, அதை அப்படியே எழுதிக்கலாம். 32, 35, 37, 30 அங்கே போட்டிருக்கேன், அதை பார்த்து நான் இங்கே அப்படியே போடுறேன். 33, 36, 35, 37 போட்டாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 275 வந்துச்சு. அதையும் நான் இங்கே 275 எடுத்துக்கிட்டேன், சரிங்களா. இப்போ டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா என்ன, எக்ஸ் மைனஸ் 34.3. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே எக்ஸ் என்ன என்னது, 32. அப்போ 32 - 34.3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் 35 - 34.3 ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. 37 - 34.3 இந்த மாதிரி நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டேன். ஒவ்வொரு வேல்யூக்கும் மைனஸ் பண்ணி 34.3 நான் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்களா, அதுதான் நமக்கு எக்ஸ் பார். எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாயிண்டில் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் எது பெரிய நம்பராக இருக்குது, இதுதான் பெரிய நம்பராக இருக்குன்னா இதோட சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்கே எது பெரிய இதுதான் பெரிய நம்பராக இருக்குன்னா நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஏன் மைனஸ் ப்ளஸ் வருதுன்னு தெரியுதுங்களா. அப்புறம் மைனஸ் பண்ணி போட்டேன், ஆன்சர் இங்கேயே போட்டுட்டேன். இப்போ டி ஸ்கொயர்னா என்னென்னா, அடுத்தது என்ன நமக்கு டி ஸ்கொயர்க்கான காலம். டி ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த டியை ஸ்கொயர் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ண போகிறது கிடையாது. இதை ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு நம்பராக ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரில் நமக்கு எப்பயுமே மைனஸ் வராது. அப்போ மைனஸே இல்லாத ஆன்சர் தான் இதுக்கு வரணும். 23 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 529 உங்களுக்கு ஆன்சர்.
இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா, ஸ்கொயர் பண்ணா ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரணும். பாருங்க 7 இருக்கு, 7 நீங்க என்னன்னு பண்ணா ஸ்கொயர் பண்ண வரும் 49 வருமா, 7 ஸ்கொயர் பண்ணா 49. இங்க முன்னாடி 0 இருக்கிறதுனால இங்க பாருங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இங்க நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்ப 0.49. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டுருவீங்களா, ஸ்கொயர் பண்ணி போட்டுருவீங்களா? எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி நான் ஆன்சர் போட்டுட்டேன். இதை பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு நம்பராக ஸ்கொயர் பண்ணணும் கிடையாது. இங்கே 2.3 இருக்கு, நான் இங்கே போட்டாச்சு. 0.7 என்ன போட்டிருக்கேன் நான், 0.49. அதே மாதிரி 0.7 இன்னொன்று இருக்குது, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கும் திரும்ப நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சரும் போட்டுட்டேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைப்க்கான ஃபார்முலா இது. அதாவது ஒரே ஒரு காலம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இது. சம்மேஷன் டி ஸ்கொயர்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 43.92 கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை என் என்ன, 8. ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன்னா அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு, 5.4. கால்குலேட்டர்லாம் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம்க்கு நல்லாயிருக்கும்ல, ஆனால் கொடுக்க மாட்டாங்களே. டிவைட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் என்ன வருது நமக்கு, 5.49 வந்துருச்சுங்களா, அதை நீங்கள் போட்டுட்டேன். இதுக்கு வந்து ரூட் ஈக்குவல் டு, இதுக்கான ஆன்சர் தான் நமக்கு என்ன வந்துச்சு, 5.49. இப்போ இந்த ரூட்குள்ளேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் டேபிள் தெரியுங்களா, 1 1 என்ன 1, 2 2 என்ன 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 16 வரைக்கும் கூட படித்து வச்சுக்கோங்களேன், எவ்வளோ படிக்கிறமோ படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயர் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் போடாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது 5 இருக்குது, இப்போ 5 வந்து எதுக்குள்ளே இருக்கும், 4 9 நடுவில் தான் இருக்கும். 4 பக்கத்தில் இருக்குமா, 9 பக்கத்தில் இருக்குமா, 4 பக்கத்தில் தான் இருக்கும், இங்கே தானே இருக்கும். அதுக்கப்புறம் 6 7 8 4 நம்பர் இருக்குது. அப்போ நமக்கு என்ன, 3 கிட்ட கூட போகல. 5 அதுக்கான ஆன்சர் என்ன வரும், 2 தான் வருமா, புரியுதுங்க நான் என்ன சொல்கிறேன்னு. 4 5 6 9 4 இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் அப்படியே 2 எடுக்கலாம். இங்கே 5 இருக்குது அப்போனா 4 பக்கத்தில், இப்போ 2 தான் சம்திங் உங்களுக்கு ஆன்சர் வரும். பாருங்க 7 இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேல்யூ வந்து 7 இருந்ததுன்னா 2.5 மேலே போகுமா, 4 இருக்குது, 5 6 7 8 9 இருக்குது, 4 9 நடுவில் இத்தனை நம்பர் இருக்குது. இப்போ நமக்கு 7 வந்துச்சுன்னா நம்ம 2.5 எடுக்கலாம், ஆனால் நடுவில் இருக்குதுங்களா. இப்போ நமக்கு 5 வந்ததுனால என்ன எடுக்க போகிறோம், 2. இது வந்து கரெக்டாக 2. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுக்க போகிறோம், அப்போ 2.3 எடுத்துக்கலாமா, 2. நீங்கள் என்ன வேல்யூ தான் எடுத்துக்கலாம், நான் வந்து 2.3 தான் எடுக்கணும் இல்லை, நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டூன்னு போட்டு நீங்கள் என்ன வேணாலும் நம்பர் போட்டுக்கலாம். இங்கே 2.34 கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 5 முன்னாடி நம்பர் 4 இருக்குது, அப்படி இருக்குங்களா. அப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், இங்கே 2 3 4 ஆர்டராக கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இந்த அப்ராக்சிமேட்லின்னு போட்டிங்கனாங்களே உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எல்லா சம்க்கும் நான் அது மாதிரி ஸ்கொயர் ரூட் தனித்தனியாக சொல்கிறேன், இந்த சம் புரிஞ்சுதான் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம்.